வணக்கம் டான் செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருசாயினி உருத்திரராச. இந்திய மத்திய இணையமைச்சர் இன்றைய தினம் நெல்லை ஆதீனத்திற்கு விஜயம் செய்தார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்றைய தினம் காலை நெல்லை ஆதீனத்திற்கு விஜயம் மேற்கொண்டு நெல்லை ஆதீன முதல்வர் மற்றும் இந்து மாவட்டத்தின் உபதலைவரை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் காலம் தாழ்த்தாத தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு இந்திய அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் யாழ் கலாச்சார மண்டபத்தை தமிழர்களிடம் கையளிக்க வேண்டும் எனவும் நெல்லை ஆதீன சுவாமிகள் இந்திய இணை அமைச்சரிடம் எடுத்துரைத்ததாக இந்திய மாமன்ற உபத்தலைவர் இந்த மாமன்றத்தின் உபத்தலைவர் சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்தார். இன்று காலை நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் இந்திய மத்திய அரசைச் சேர்ந்த கௌரவ எல் முருகன் அமைச்சர் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் நெல்லை ஆதீன சுவாமிகளையும் அடியினையும் சந்தித்தார்கள். அவர்களிடம் பிரதானமான கோரிக்கையாக திருக்கோணீஸ்வரம் ஆலயத்தை பாதுகாத்து உடனடியாக திருக்கேதீஸ்வர திருப்பணியை செய்தது போல் திருக்கோணீஸ்வரர் ஆலயத்துக்கும் திருப்பணி செய்ய வேண்டும் என்று கௌரவ அமைச்சரை மத்திய அரசிடம் அந்த வேண்டுதலை விடுக்குமாறு கேட்டோம். அதே நேரத்திலே நெல்லை ஆதீன சுவாமிகள் உடனடியாக தமிழருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். மேலும் நாங்கள் அவர்களிடம் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட இந்திய கலாச்சார மண்டபம் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்களிடம் கையளிக்க வேண்டும், இலங்கை மத்திய அரசிடம் கொடுப்பதை விட்டு யாழ்ப்பாணத்திலே அந்த கலாச்சார நிலையம் யாழ்ப்பாண தமிழர்கள் சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அதை நாங்கள் வலியுறுத்துவதாக அவர்களுக்கு எடுத்துக் கூறினோம். அத்தோடு கிழக்கிலங்கையில் இந்தியாவுடைய துணை தூதுவர ஆலயத்தை உருவாக்கி பட்டக்களப்பு திருவண்ணாமலை அம்பாறை மாவட்ட மக்கள் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய பயண வசதிகளை கிழக்கிலேயே விசா பெறக்கூடியதாக உடனடியாக ஒரு துணை தூதுவர் ஆலயத்தை அமைக்குமாறும் வேண்டும். வெள்ளவாயு பிரதேசத்தில் மீண்டும் இன்று அதிகாலை நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. போத்தல வெள்ளவாயு பிரதேசத்தில் இன்று அதிகாலை 3 மணிகளில் ரிக்டர் அளவுகோலில் 2.3 ரிக்டர் அளவில் மற்றொரு சிறிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று முடராகலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் 3.0 ரிக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. பள்ளிகள மகநகராவ மற்றும் கக்மனு ஆகிய இடங்களில் அமைந்துள்ள நில அதிர்வு அளவை நிலையங்களில் இந்த அதிர்வுகள் உணரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பிரபலமல்லாத கடினமான தீர்மானங்களை எடுப்போம் என ஜனாதிபதி அரசியல் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரபலமான தீர்மானங்களால் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. நாட்டின் எதிர்காலத்திற்காக அனைத்து அரசியல் தலைவர்களும் பிரபலமற்ற ஆனாலும் நாட்டுக்கு சாதகமான கடினமான தீர்மானங்களை எடுப்பார்கள் என தான் நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் தெரிவித்துள்ளார். வரி விதிப்பு செய்யப்பட்டது நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை அறியாமல் அல்ல என்றும் நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு நோக்கிலேயே அத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அதேபோன்று வெகு விரைவில் நாட்டு மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையில் முதன்முறையாக பொருத்தப்பட்ட கன்ராய் கிராண்ட் I-10 மோட்டார் வாகனத்தை சந்தையில் அறிமுகம் செய்யும் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வெகு விரைவில் மீண்டுவிடும் என்ற நம்பிக்கை இத்தகைய முதலீடுகளால் உறுதி செய்யப்படுகிறது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள அபான்ஸ் ஓட்டோ நிறுவனம் மற்றும் கொரியாவின் கன்ராய் மோட்டார் நிறுவனம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த மோட்டார் வாகனம் சீதவ பிரதேசத்தில் அமைந்துள்ள நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிற்சாலை ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டில் வாகனங்களை பொருத்துதல் மற்றும் வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்தல் ஆகிய துறைகளில் இந்நிகழ்வு ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அமாரும தனது அப்படி ஆரம்பூனே ஆர்த்திக்கே சம்பூர்ணம கடவுட்னதி யாவும் ஏதன் கிரமானுகூலவ அப்படி ஆர்த்திக்கே சக்தி மத்தினோம் அப்படி விசேஷம் பெட்ரோல் ஹிங்க விசதாண்ட புழுவாக வேலா தீயணும் ஏனிசா வாகனாப்போ பாறை அண்ட புழுவாக் ஏ வகைமா அனைத்து பிரச்சனை கணனாவா விசலா தீயணும்
අපි විශේෂයෙන්ම මේ මහා කන්නේ හොඳ අස්වැන්නක් ලබා ගන්න අස්වැන්න ලබා ගන්න විතරක් නෙමෙයි රුපියල් බිලියන 20ක වී මිල දීලා අරගෙන අඩු ආදායම් පවුල් අතර අපි මෙදන්ට යනවා අනේම පියවර ගණනාවක් ඇවිල්ලා තියෙනවා IMF සංවිධානයේ සමග එකඟත්වයට ඇවිල්ලා ඇත්ත වශයෙන්ම පැරිස් සමාජයත් ඉන්දියාවත් චීනෙත් එක්ක සාකච්ඡා කරන සීළු දෙනාම අපි එක්ක එකට වැඩ කරන්න ඒ ආයතන තියෙන වෙනස් ක්‍රමවේද විසඳා ගන්නයි අපි ක්‍රියා කරන්නේ. ඉතින් මගේ කිසිම සැකයක් නැහැ. අපි තව මාස කීපයක් යනකොට මීට වඩා දියුණුවක් ඇති වෙලා එන වර්ෂයේ වෙනකොට යලි මේවැනි වාහන ගන්නට උවමනා ඒ පාරිභෝගිකයන් බිහි වෙනවා කියේ. பாகிஸ்தான் கூட்டுப்படைகளின் பிரதம அதிகாரி ஜனாதிபதி சந்தேதா மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வந்துள்ள பாகிஸ்தான் கூட்டுப்படைகளின் பிரதம அதிகாரி ஜெனரல் சாஹிர் ஜம்சாத் மிர்சா நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தார் நட்பு நாடுகள் என்ற வகையில் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள நீண்ட கால நெருங்கிய உறவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி ஜெனரல் சாஹிர் ஜம்சாத் மிர்சா உள்ளிட்ட குழுவினருக்கு ஸ்ரேகபூர்வ உரையாடல் ஈடுபட்டார் இந்த சந்திப்பை குறிக்கும் வகையில் ஜெனரல் சாஹிர் ஜம்சாத் மிர்சா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு பரிசுரையும் வழங்கினார் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எகநாயக்க பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சர்வா மற்றும் பாகிஸ்தான் கடற்படையின் ரியர் அட்மிரல் அப்துல் பாசித் பட் உள்ளிட்ட பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ரணில் விக்ரமசிங்கர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்டில் ஒற்றுமையை இல்லாதொழித்துள்ளார் என வளவா ஹென்குகவிவ தர்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் பௌத்த பிக்குகளை முற்றாக இல்லாதொழித்தல் என்று எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எவராலும் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது ஒருவாறு காலத்திற்குள் இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் தனது நிலைப்பாட்டை அறிவிக்காவிட்டால் நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுப்போம் என வளவா ஹென்வுவே தர்மரெட்ன தீரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எமக்கு தமிழ் மக்களுடன் எந்த பிரச்சனையும் இல்லை போலீஸ் மற்றும் காணி அதிகாரிகளையும் விடுவித்து ஏனையவற்றையும் மாகாணங்களுக்கு வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லை இது தொடர்பில் தீர்க்கமான முடிவுகளை அறிவிக்குமாறு ஜனாதிபதி ஒருவார கால அவகாசம் வழங்கியுள்ளோம் எனவே அவர் தனது முடிவை மகா சங்கத்தினருக்கு அறிவிக்க வேண்டும் நாட்டில் இரத்தமிழ் ஏற்பட்டால் அதற்கு ஜனாதிபதியை பொறுப்பு கூற வேண்டும் பௌத்த மதகுருமார்கள் விரைவில் பீகாரில் இருக்க வேண்டும் என்று சிவி விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்றார் பீகாரில் இருந்து கொண்டே மகளின் ஒற்றுமைக்காக செயற்படுவோம் என்பதை அவரிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் பௌத்த மதகுருமார்களை முற்றாக இல்லாதொழித்தால் மாத்திரமே 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும் ராஜபக்சாக்கள் மைத்ரிபால சிறிசேன சஜித் பிரேமதாச அன்றுகுமார் திசாநாயக்க 13 தொடர்பில் தமது நிலைப்பாட்டை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என தமரண்ண தேரர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புத்தள பகுதியில் உணரப்பட்ட நிலநடுக்கம் இந்தியா ஆஸ்திரேலியா தட்டு உடைந்ததால் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் புத்தள பகுதியில் உணரப்பட்ட நிலநடுக்கம் இந்திய ஆஸ்திரேலிய தட்டு உடைந்ததால் ஏற்பட்டதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் மூத்த பேராசிரியர் அதுலசேனாரத்ன தெரிவித்துள்ளார் இந்தோ ஆஸ்திரேலிய தட்டுக்கு நடுவே நடக்கும் இந்த உடைப்பு கடந்த 15 முதல் 20 ஆண்டுகளாக மிக வேகமாக நடந்து வருவதாகவும் வெடிப்பு ஏற்படும் இடத்திற்கு மிக அருகில் உள்ள நாடு இலங்கை எனவும் பேராசிரியர் கூறியுள்ளார் இதன் காரணமாக நாடு தொடர்ந்து இதுபோன்ற சிறிய நிலநடுக்கங்களை உணர்கின்றதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சிறிய நிலநடுக்கம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் இலங்கையில் இருந்து சுமார் 1000 மைல் தொலைவில் உள்ள இந்த தட்டு உடைவதால் எதிர்காலத்தில் ரிக்டர் அளவுகோலில் மேலும் பல சிறு அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகலாம் எனவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வாகன விற்பனை பூஜ்ஜியமாக வீழ்ச்சியடைந்துள்ளது இலங்கையில் வாகன விற்பனை பூஜ்ஜியமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோட்டார் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை பொறுத்தமட்டில் யாராவது காரை விற்க நினைத்தாலும் புதிய கார் வாங்க யாரும் முயற்சிக்க மாட்டார்கள் எனவும் கார் விற்பனை முற்றிலுமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கோவிட் தொற்றினால் இந்த தொழில்துறை முற்றாக வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மாற்றுத் துறைகளுக்கு திரும்பியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்
உரிமமில்லாமல் வைத்திருக்கும் துப்பாக்கிகளை இம்மாதம் 6ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 15ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் அரசிடம் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. 6/2/2023 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமான இலக்கம் 2318:2 இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு துடுப்பாட்ட சுற்றுப்போட்டி நாளை இடம்பெறவுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நட்பு 20 துடுப்பாட்ட சுற்றுப்போட்டியை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பணிமனை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த போட்டியில் யாழ்ப்பாணம் 19 வயதிற்குட்பட்டோர் அணியும் தம்புள்ளை 19 வயதிற்குட்பட்டோர் அணியும் மோதவுள்ளன. இந்த போட்டி நாளை காலை 9:30 யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் போதைப்பொருள் பாவனையை 3 மாத கால பகுதிக்குள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கில் போதைப்பொருள் பாவனையை வன்முறை கலாச்சாரத்தை 3 மாத கால பகுதிக்குள் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று மாலை யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் பல்வேறு தரப்பினருடனும் சந்திப்பை மேற்கொண்டார். இதில் யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி தொடர்பில் கலந்து காணப்பட்ட போது கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். கலந்துரையாடலில் பல விடயங்கள் தொடர்பில் வினவிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 3 மாத காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பாவனையை நிறுத்துவேன் என உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் சமன் பந்துலசேன, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், யாழ்ப்பாண மாவட்ட அரசதலைவர், பிரதேச செயலாளர்கள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூகத்தினர், மீனவர் சங்கத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணம் சார்ந்த என்னென்ன துறைகளில் அபிவிருத்தி மேற்கொள்ளலாம் என்றும் எங்களுடைய ஒரு சிலருடைய கோரிக்கை கேட்ட பின்னர் அரசாங்கம் மட்டத்தில் தாங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை சொன்னார்கள். 10 வருட திட்டத்தின் மூலம் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டம் தயாரிக்கப்படும் என்றும், குறிப்பாக கிளிநொச்சி பிரதேசத்தில் இருந்து அந்த பகுதியில் இருந்து விவசாய நெல் உற்பத்தியை நவீன முறைகளை கையாண்டு பெரிய அபிவிருத்தி திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்றும், பூனேரியில ஒரு சிறு நகரம் அமைய வேண்டும் என்றும், யாழ்ப்பாணம் சில காங்கேசன் துறை மற்றது தலைமன்னாரில இருந்து இந்தியாவுக்கான படகு சேவையில் அல்லது கப்பல் சேவையில் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டும், வடபகுதியில் காணப்படுகின்ற இயற்கையான காற்று மற்றும் சூரிய சக்தி இவைகளை கொண்டு மின்சார உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும், மீன்பிடியை மேம்படுத்தக்கூடிய பலவற்றிலையும் அதுவும் குறிப்பாக வெளிநாடு இருக்கிறார்களுடைய உதவி ஒத்தாசைகளை பெற்று செய்ய வேண்டும் என்று, அதாவது பொருளாதார அபிவிருத்தியை பற்றி தான் நாங்கள் சாதித்தோம். இந்த எங்களுடைய பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை கேட்டு ஒரு 10 ஆண்டு அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு வட மாகாணத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற தனது லட்சியம் என்று சொன்னார். வடக்கு மாகாணத்தில் உள்ள போதைப்பொருள் பாவனைக்கு தான் 3 மாதத்துக்குள்ள தீர்வு காண்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். தற்செயம் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. அறுவடை செய்கிற நெல்லை ஒரு நியாயமான விலைக்கு கொள்வனவு செய்ய சொல்லியும் அந்த நெல்லுக்கு ஒரு கட்டுப்பாட்டு விலை நியாயமான விலை தந்து அந்த நெல்லை பரிமாக்கரின் போர்ட் நெல் சந்தப்படும் சபை அதை கொள்வனவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றோம். அதுக்கு அது அதுவையும் தான் பரிசீலனை செய்திருக்கின்றார். அடுத்தபடியாக மண்ணெண்ணெய் விலை அதிகரிச்சிருந்தது, எங்களுடைய விவசாயத்துக்குரிய உற்பத்தி செலவுகள் கூடிக்கொண்டு போகிறது, எங்களுக்கு மின்சாரம் விவசாய நடவடிக்கைக்கு புதிய மின் இணைப்புகளை பெற்றுத்தர சொல்லி அதே மாதிரி கோரிக்கையாக முன்வைச்சிருக்கிறோம். மற்றது எங்களுடைய நாட்டில் விளையிற உற்பத்தி பொருட்களை இறக்குமதி இல்லாமலுக்கு உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கின்றோம். 10 ஆண்டு திட்டத்தில் நான் அதை பரிசீலித்து நவீன யாழ் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் நவீனமயமாக விவசாயத்துக்கு முன்னேற்றதாக கூறியிருக்கின்றார். இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை கட்டளை வழங்கியுள்ளது. இன்றைய தினம் யாழ்ப்பாண நகரில் நடத்தப்படும் சுதந்திர தின விழாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை கட்டளை வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முன்வைத்த விண்ணப்பத்திற்கு இந்த தடை உத்தரவு வழங்கியுள்ளது.
उपलब्ध கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் நடப்பாண்டுக்கான முதலாவது கணக்காய்வு முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் நடப்பாண்டுக்கான முதலாவது கணக்காய்வு முகாமைத்துவ குழு கூட்டம் நேற்று மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட கணக்காய்வு முகாமைத்துவ குழுவின் அமைப்பாளரும் பிரதம உலக கணக்காய்வாளருமான வேயனா கலைச்செல்வனின் பாட்டில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மாவட்ட செயலகம் மற்றும் அதன் கீழ் செயற்பட்டு வருகின்ற பிரதேச செயலகங்களில் உலக கணக்காய்வு அவதானங்கள், நிதி செயற்பாட்டு முன்னேற்றங்கள், கணக்காய்வு வினாக்கள் அவற்றுக்கான பதிலளித்தல் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. கடந்த கால கூட்ட அறிக்கை அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்றம் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. இதில் குழு உறுப்பினரான கணக்காய்வு முகாமைத்துவ திணைக்கள பணிப்பாளர் சுனில் ஜெயசாகர், உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சின் பிரதம உலக கணக்காய்வாளர் சுபசிங் ஆகியோர் இணையவழி செயலூடாக பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் காணி பகுதி மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக பிரதேச செயலகங்களின் பதவிநிலை உத்தியோகத்தர்கள், கிளை தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களின் பலரும் பங்கேற்றனர். இறுதி யுத்தத்தில் படுகாயமடைந்து முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி நல்லையா மதிகளுக்கு நிரந்தர வீடு அமைக்கப்பட்டு நேற்று கையளிக்கப்பட்டது. இறுதி யுத்தத்தில் படுகாயமடைந்து முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சி பரந்தின் கோரகன்கட்டு பகுதியில் தற்காலிக கொட்டகையில் வசித்து வந்த நல்லையா மதியழகனுக்கு நிரந்தர வீடு அமைக்கப்பட்டு நேற்று வைபவ ரீதியாக கையளிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள மில்டன் ஹேம்ஸ் தமிழ் கல்விக் கழகம் தமிழாய் ஒன்றிணைவோம் எனும் தொழிற்பொருளில் அங்குள்ள வர்த்தகர்களின் ஆதரவுடன் இதற்கான நிதியை திரட்டி வன் அறக்கட்டளை ஊடாக மதியழகனுக்கு வீடு அமைக்கப்பட்டு கையளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வேலைகளும் பூர்த்தி செய்யப்பட்டு இல்ல திறப்பு விழா மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டதுடன் மில்டன் ஹேம்ஸ் தமிழ் கல்விக் கழக உறுப்பினர் தியாகரன் கலந்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் வன்னிமண் அறக்கட்டளை உறுப்பினர், சமூக சேவகர்கள், கிராம மட்ட அமைப்புகள் மற்றும் கிராம மக்களின் பலரும் கலந்து கொண்டனர். வீதியோரத்தில் பரகரி விற்பனையில் ஈடுபட்டிருந்த மலையக பெண்ணிடம் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட மாத்திருட்ட பெருந்தோட்ட யாகத்தின் நிர்வாகி ஒருவர் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். ராகல கைபர்ஸ் பகுதியில் வாழ்வாதாரத்திற்காக வீதியோரத்தில் பரகரி விற்பனையில் ஈடுபட்டிருந்த மலையக பெண்ணிடம் அடாவடித்தனமாக அராஜகமாகவும் நடந்து கொண்ட மாத்திருட்ட பெருந்தோட்ட யாகத்தின் நிர்வாகி ஒருவர் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பணிப்புரையின் கீழ் அதிரடியாக நீக்கப்பட்டார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் கண்டிப்பான உத்தரவின் பிரகாரமே மாத்திருட்ட பெருந்தோட்ட யாகத்தின் இதற்கான நடவடிக்கையை எடுக்கப்பட்டது. அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் எழுத்தும்புள மன்னிப்பு கோருவதற்கும் மாத்திருட்ட பெருந்தோட்ட நிறுவனம் இடக்கம் தெரிவித்துள்ளது. மாத்திருட்ட பெருந்தோட்ட நிறுவனத்தின் நிர்வாகத்திற்குட்பட்ட ராகல கைபோர்ஸ் பகுதிகள் பிரதான வீதிகள் வீதியின் ஓரத்தில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் மரக்கறி விற்பனையில் ஈடுபட்டிருந்தார். அவ்விடத்திற்கு சென்ற மாத்திருட்ட பெருந்தோட்ட யாகத்தின் நிர்வாகி அவ்விடத்தில் மரக்கறி விற்பனை செய்ய வேண்டாம் என சம்பந்தப்பட்ட பெண்ணை கடும் துணியில் மிரட்டி அடாவடியில் ஈடுபட்டார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் கேள்வியுற்ற பின்னர் மாத்திருட்ட பெருந்தோட்டத்துடன் அழைப்பை ஏற்படுத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறித்த நிர்வாகியின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் அவரை உடன் நீக்குமாறு பணிபுரி வழங்கினார். இதனை ஏற்ற பெருந்தோட்ட யாக அதிகாரியை உடனடியாக பணி நீக்கியது. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலம் மன்னிப்பு கூறவும் இடங்கியுள்ளது. அதேபோல இனியும் அப்பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காதெனவும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ரோட்டர்கள் கழகம் இணைந்து நடாகம் இரத்ததான முகாம் இன்று இடம்பெறவுள்ளது.
डॉक्टरेट कलकम इण मुकाम त्रिकोणमले वैद्यशाली वीदी वेलवान मुगाम अस्लिम विवाह विवाह सटी मटकानुप मुस्लिम विवाह विवाह सट तय मार्क अट्ठाई कई सेकानुम्मा पलिवायुदानुटी अल अक्षा जिम्मा पलिवायल बदुरिया जिम्मा पलिवायल नूरानिया जिम्मा पलिवायल पदुरिया जिम्मा पलिवायल आगे पलिगले मुस्लिम विवाह विवाह सट मुस्लिम समूहते श्रीलंका सारिया काउंसिल मटकृष्ण मिशन महाविद्यालय मानवल परीक्ष रामकृष्ण मिशन महाविद्यालय तक कोविड काल तटपाटू सिकलान आयुधन जनाधि अड़ी जनाधिपति मोदी आना उक्रेन विमान विमान पड़े प्रदर्मेटो प्रचन मूड कदम विवाद वलियुना
ஜெட் விமானங்களுக்கான உக்ரைனின் கோரிக்கையை விரைவாக பரிசீலிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ரோபர்டா மெர்சோலா அழைப்பு விடுத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதால் தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.